பத்ம விருதுக்கான தேர்வு முறை பிரதமரின் நேரடி பார்வையில் நடைபெற உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் பத்ம விருது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய உள்துறை இணை மந்திரி நித்யானந்த் ராய் பதில் அளித்தார். அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே முன்பு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. ஆனால் தற்போது தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என கூறினார். பிரதமரின் நேரடி பார்வையில் ஜனநாயக முறையில் தேர்வு நடைபெறுகிறது என்றும் ஒவ்வொரு துறையிலும் திறமையானவர்கள் அடையாளம் காணப்பட்டு தேர்வு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். தனது துறையில் ஓய்வின்றி சுயநலமின்றி கடமையாற்றுவோருக்குத்தான் விருது வழங்கப்படுவதாக கூறிய அவர், சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக 10 விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்துள்ளோம் என அவர் தெரிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.